ஹலோ எஃப்எம்எல் லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ ஸ்கூ இப்ப என்ன பண்ண நீ ரன்னிங் ரேஸ் பா கன்னு சுட்டோடனே லாஸ்ட் பெஞ்ச் ஓட ஆரம்பிச்சிருச்சு கடைசியில எதுக்கு டிஸ்கூ அப்படின்னு அவனை போலீஸ் துரத்தின்னு போவாங்க தெரியுமா இவன் திருடிட்டு வரும்போது அப்பெல்லாம் இப்படிதான் துப்பாக்கி மேல காட்டி சுட்டோனா இவன் ஓடுவான் ஸ்டாப் தேர் திருடனே ஸ்டாப் தேர்னுவாங்க நீ என்ன வீட்டுல இருந்து வரப்ப டெய்லி இதே பிளான்ல வருவியா டெய்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சா எந்த எடுத்தாலும் உடனே போலீஸ் ஜெயிலுன்னு என்ன பத்தி ஒண்ணு சொல்றது அதுவும் இல்லாம அவன் கொடுத்த சவுண்ட் எஃபெக்ட் பழைய படத்துல வெந்நீர் அடை மூர்த்தி ஒரு படத்துல பிழைச்சுக்கும் ஆனா வாயு நிறைய இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லன்னு டாக்டர்ஸ் அப்புறம் அட்வைஸ் பண்றாங்க அது வாயு வாயுக்கும் வாயுக்கும் வித்தியாசம் தெரியாம காயுடா நீ என் பேர் என்ன காயத்ரி அப்பா காயுன்னு கூப்பிடுறேன் ஏண்டா ஊர் உள்ள காயுன்னா காயத்ரி தான் சில பேரா எங்க ஏரியால காயல் பட்டினு ஒரு ஊர் இருந்துச்சு அத கூட நாங்க காயுன்னு தான் செலவா கூப்பிடுவோம் அன்னி கூட இப்படிதான்ப்பா ஸ்வப்னா அப்படின்ற பேரை ஸ்வ வணக்கம் மக்களே எதுக்கு இப்போ உடனடியா உணர்ச்சி வசப்பட்டு என் பேர் சொன்னேன் ஏன்னா உனக்கு டாபிக்னா நினை தெரியாது அப்படிதான் சந்தோஷம் அதுவும் இல்லாம உன் பேர் சொல்றதுக்கு நான் இதுக்கு உணர்ச்சி வசப்படணும் நீ என்ன பெரிய ஹீரோயினியா ஒரு நிமிஷம் வரேன் டெய்லி நானும் பார்த்துதான் இருக்கேன் சுரேஷ் ஒண்ணு இந்த நிகழ்ச்சியில நான் டாபிக் சொல்றேன் அப்படி இல்லைன்னா சந்தோஷ் டாபிக் சொல்றேன் நீ ஒரு வேலையும் பண்ண மாட்டியா நீ என்னதான்டா பண்ணுவ அப்போ உனக்கே இதெல்லாம் அநியாயமா தெரியல எப்பயுமே டாபிக் நான் தான் சொல்லுவேன் நீ என்கிட்ட வந்து பிளீஸ்டா எழுதி கொடுறா நீ டாபிக் நான் சொல்றேன்னு கேட்டு வாங்குவேன் அப்ப கூட நான் எழுதி கொடுத்தத வேணா நீ சொல்லிருக்க ஆனா இது வரைக்கும் சந்தோஷ் நான் எழுதி கொடுத்தத கூட சொன்னதில்லை என்னடா அவன் டாபிக் சொல்லிருக்கான் அவனுக்கு நீ எழுதி கொடுத்தா சந்தோஷ் வாய்க்கா இருக்கும் தெரியும்ல வயலுக்கு நடுவுல பாதியாப்பா நீ சொன்ன இல்லப்பா வேறப்பா உனக்கும் தெரியாதா இல்லடா வாய் காணனும் வாய் காணா போச்சுன்னு சொல்றாங்க இல்ல இல்ல உனக்கு எதுவும் தெரியாதுன்றத மக்கள் முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் சரி எனக்கு ஒண்ணும் தெரியாது மக்களே அதனால சுரேஷ் எனக்கு டாபிக் சொல்லுவான் ஆக உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே தெரியாது அப்ப சொல்றதெல்லாம் நான் தான் யாரடா இப்ப ஆகான ஆமா அவன் வந்து உன்னை அசிங்கப்படுத்துறது உனக்கு முக்கியம் இல்ல இந்த பாரு உன்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போறான்டா எதுவும் தெரியாத எட்டு போட தெரியாத பையல யார பத்தி எட்டு போட தெரியாதுன்ற நான் போட்டு காட்டுறேன்டா எட்டு ஆக்சுவலா உன்னை வேற வார்த்தையில தான் திட்டம் வந்தான் அதை மாத்தி அதெல்லாம் ரேடியோல சொல்ல கூடாதுன்றதுக்காக தான் எட்டு போட்ட பையனேன்னு சொல்லிட்டான் ஓ டிசிப்ளின் மெயின்டெய்ன் பண்றாராமா இத பாரு டிசிப்ளினோ இல்ல ஏரோப்ளேனோ இந்த மாதிரி வளவளன்னு வாயை வச்சிட்டு பேசு ரப்பர் வாயா இப்ப டாபிக் சொல்ல போறியா இல்லையா ஏய் சுரேஷ் உன்ன ரப்பர் வாயா சொல்லிட்டான்டா இப்ப நீ வேணா பென்சில்ல எழுத என் வாயை வச்சு அதை அழிச்சிரலாம் இது எப்படி இருக்குனா நீ அடிக்கடி மொக்க சாம்பறன்றப்ப உன்னை தூக்கி வெள்ளிக்கிழமை சுத்திக்கலாமா அப்படினு கேப்போம் அந்த மாதிரி இப்ப உன்ன ரப்பர் வாயானா உடனே ஒரு பென்சில்ல எழுத என் வாயால அழிக்கறன்றான் போடா கொத்தமல்லி மண்டையா ஏய் கொத்தமல்லி மண்டையா கிடையாது அது இருட்டல பறிச்ச கருவப்புல ஆமா இவரை மட்டும் நல்லா பட்ட பகல்ல சுளீர்னு வெளிச்சத்துல பறிச்சாங்க இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில நான் டாபிக் சொல்ல மாட்டேன் ஒழுங்கா நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க இன்னைக்காவது வேலை பாருங்க நானும் சொல்ல மாட்டேன் நானும் உண்ணாவிரதம் போறேன் இதுவரை அவன் உண்ணாவிரதம் என்ன சொல்ல சந்தோஷி நீ எப்படி இருந்தாலும் பட்னி தான் கிடப்பேன் டெய்லி அதனால நிகழ்ச்சியில பட்னி கிடக்குறேன்னு சொன்னா மானம் போயிடுட்டு அதை உண்ணாவிரதமா மாத்திரியா நீ இது நீ என்னதான் சொல்ற இல்ல ஊருக்குள்ள இருக்க வேற யாராச்சும் குத்தி கட்டுறியா உன்ன 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 மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா டாபிக் சொல்ல மாட்டேன்னா டாபிக் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிருக்கான் அது இல்லாம உன்ன 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 மூணா சொல்லிருக்கான் சரி உன்ன உண்ணன்றீங்க குடுக்கதான் மாட்டீங்க பிச்சைக்காரன் புத்திய பத்தியா அந்த உண்ணாவிரதத்திலயும் உன்ன ஏதாவது
கொடுங்கன்னு போய் கேட்குறேன். பின்ன இவந்தால பா உன்ன உன்ன உண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை உண்ணன்றான். நம்ம ரெண்டு பேரும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். இன்னமா நம்ம பின்னாடி ஒரு 10 பேர், அதுக்கப்புறம் 100 பேர், அப்படியே இந்தியா பூரா நம்ம கூட உண்ணா வரதா இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் டாபிக் சொல்லுன்னு பேர் நீயே சாப்பாட்டுக்கு அண்ணாடங்காச்சு. நாங்கள் டெய்லி பின்னாடி வச்சு காய்ச்சிருந்ததால அதில் நீயும் உங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு போறீங்க. குடி வீட்டுக்கு நடக்கும் கேட்டு பொதுவாக கருத்து வெளியிடுவார் லாஸ்ட் பெஞ்ச். காய்ச்சிருந்தோம் வீட்டுக்கு நடக்கும் கேட்டு பொதுவாக கருத்து வெளியிடுவார் லாஸ்ட் பெஞ்ச். அப்பா ஊருக்குள்ள பல பேர் காய்ச்சல் இருக்கு, அவங்களா வீட்டுக்கு நடக்கும் கேடா? இந்த பாரு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி என்ன காய்ச்சிருங்க, மக்கள்கிட்ட சொல்லிடு நீ ஒரு சமூக துரோகி. நாங்கள் வந்து பால் காய்ச்சி பால் பிசினஸ் பண்ணுறோம். இந்த பாரு பால் பிசினஸ் பண்ணுறவங்க மாட்டிலேருந்து பாலை கறந்து வீடு வீடு கத்து போய் கொடுப்பாங்க. நீ அந்தந்த வீட்டிலேருந்து திருடி எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் பாலை காய்ச்சி. அதுவும் இல்லாம அவன் சொன்னது பார்த்தல பின்பக்கமா வச்சு காய்ச்சறாங்களா, அதாவது வீட்டுக்கு பின்பக்கம் வச்சு பாலை கறந்து வீட்டுக்கு முன்பக்கம் தான் வந்து காய்ச்சுவாங்களே தவிர வீட்டுக்கு பின்னாடி காய்ச்சிருங்கன்னா சம்திங் ராங். அட வாஸ்து தெரியாத பையனா இருக்கானே பாய். வீட்டுக்கு முன்னாடி வச்சு பால் காய்ச்சுவாங்களா யாராச்சும்? இவன் பகல் காட்சிக்கு போஸ்டர் ஓட்டுற பையன், அதான் ஏதோ சொல்ல வந்து பால் காட்சின்னு மாத்திட்டான் போல. பகல் காட்சிய என்ன சொல்றான் தெரியுதா? பகல் காட்சிய எந்த காட்சியோட சேர்க்கறான் தெரியுதா? புரியலையே எனக்கு. புரியாத இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்குமே. என்னடே நான் சொன்னதா சொல்றியே, எனக்கே புரியலையடா. சந்தோஷ் நீ ஏதாவது ஆபாசமா பேசுறிய நிகழ்ச்சியில. ஆபாசம் வீட்டுக்கு நடக்கும் கேட்டு பதினொரு கருத்து விடுவோம் லாஸ்ட் பெஞ்ச். பாசம் வீட்டுக்கு நடக்கும் தேவை பதினொன்று கருத்து விடுவோம் சுரேஷ். ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசா ஒன்னு சொல்லிருக்கேன். சமோடா இனிமேல் நானும் இதை மெயின்டைன் பண்றேன். ஏய் அடப்பாவி, அப்ப இனிமே வீட்டுக்கு நடக்கும் தேவை வர உண்டா? அப்ப நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. தெரியும் என்ன பசியில நைட் ஒன்னு தூக்க வர மாட்டேங்குது. வீட்டுல சோறு போட மாட்டாங்க. இல்லன்னா நைட் ஆனா எங்க வாட்ச்மேன் வேலை பாப்ப, அதனால உனக்கு தூக்கம் வராது. இங்க பாரு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், தூக்கம் வரலன்னு. உடனே ஒருத்தன் பசிக்குது, பசியில வாடி போயிட்டு தூக்கம் வரலன்றான். இவன் என்ன நைட் வாட்ச்மேன் வேலை பாப்பான், தூக்கம் வராதுன்றான். ஏன்டா ஒருத்தன் தூக்கம் வரலன்னா இதுதான் காரணமா இருக்குமா? ஏ எங்களை மாதிரி வாலிப பசங்க, எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நைட்டு தூங்க வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் லவ்வா இருக்கலாம், ஏதாவது ஒரு அழகான பொண்ணு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். காலையில பூரா கல் உடச்சா நைட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வருது. எனக்குலாம் அப்படி கிடையாது, நாங்க ராயல் லைஃப் வாழ்றவங்களாச்சே. கல் வீட்டுக்கு நட்டும் கேடு பதினொரு கருதி விழுவா லாஸ்ட் பெஞ்ச். இதை மட்டும் கரெக்டா சொல்றேன். டேய் டாபிக் சொல்ல போறேன் நான், எல்லாம் ஜோரா வரதை கை தட்டுங்க. சுரேஷ் முதல் தடவையா டாபிக் சொல்லி இந்த நிகழ்ச்சியில வேலை செய்ய போறான். 5-10 போடு, 5-10 போடு பத்தியா பிச்சை எடுக்கிறான். இதுதான் இவன நிகழ்ச்சியில உள்ள தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மேலதான் டவுட் இருக்குது. கதையை தொடரலாம் பாட்டுக்கு அப்புறம். FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச்.
கான்ட்ராக்டர் வந்து பேக பின்னாடி தொங்க போட்டிருந்தாரா? அப்புறம் அப்புறம் மாங்காய் பத்தை வித்து இந்த பாட்டிக்கிட்டு போயிட்டு கான்ட்ராக்டர் 2 ரூபாய்க்கு மாங்காய் பத்தை வாங்கி சாப்பிட்டாரு. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர்லாம் வேற வாங்கிட்டு அவரே எடுத்துக்கினாரு அந்த கான்ட்ராக்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப டெண்டர் கோகனட்ல விற்க ஆரம்பிச்சாங்க? இந்த பாரு பைத்தியக்காரா, ஓரமா போய் உட்காரு, நான் நிகழ்ச்சியில தலைப்பு சொல்லிட்டு இருக்கேன். ஈரா, டெண்டர்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது. இதையும் தாண்டி டெண்டர் கோகனட்லாம் அவன் சொல்ற அளவுக்கு வந்துட்டானா? கையில பாரு பேப்பர் இருக்கு, மடிச்சு வச்சிருப்பான், யாருக்கும் தெரியாம விட்ட. ஆமா, பேசுறதுக்கே பிட்டடிச்சு பேசுற முதல் ஆள் நான் தான். ஏன்டா லூசு மாதிரி பேசுறீங்க? இந்த பாரு நான் தெளிவா சொல்றேன், கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேரும் ஒரே ஆள் ஒரு பஸ்ல. அந்த பஸ் அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் போட்டு ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணிருக்காரு? லாங் ரூட் பாது. ஆ, ஓகே ஓகே, புரியுது எனக்கு, புரியுது எனக்கு, புரியுது. நீ புத்திசாலி. ஆமா, எங்களுக்கு தெரியாது லாங் ரூட். எனக்கு தெரியும், நான் நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் டிராவல் பண்ணுவேன். பாடிக்கடி நீ சொல்லுப்பா. பஸ்லயே சூப்பர். சரி, உங்க பிரச்சனை விடுங்கப்பா, கதையை கேளுங்க. கண்டக்டர் பேக வந்து அவர் அந்த டிரைவர் சீட்ல தொங்க விட்டு வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அவுட்ரு சிட்டி அவுட்ரு போகும்போது தான் பாத்துருக்காரு பேக காணும். ஐயோ, ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருந்தவங்க மேலதான் எனக்கு டவுட். ஆனா கடைசியில பார்த்தா வண்டி உள்ள செக் பண்ணிருக்காங்க, யார்ட்டையும் அந்த பேக் எல்லாம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வண்டியை கொஞ்ச நேரம் வெயிட்டிங்ல போட்டு அடுத்து அதே ரூட்ல வண்டி வரும்ல, அந்த கண்டக்டர் நிறுத்தி கொஞ்சம் டிக்கெட் கொடுங்கன்னு வாங்கி வண்டி எத்தனை போயிருக்காரு பாவம் அந்த கண்டக்டர் கம் டிரைவர். அந்த கண்டக்டர் டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலா தொலைஞ்சு போன காசு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருந்தாவது இவர் குடும்பத்தை அடுப்பு எரிஞ்சிருக்கும் நைட்டுக்கு. ஆமா, டெய்லி யார்ட்டையாவது கவர்மெண்ட் காசு வாங்கி போயிட்டு அவர் குடும்பத்துல அடுப்பு மட்டும் எரிச்சு ஓடி வந்துருவாரு. சாப்பாடு எல்லாம் சமைக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல. ஒருத்தர் கண்டக்டரோட பேக திட்டு இருக்காருன்னா அவர் கண்டிப்பா அந்த பஸ்ல டிராவல் பண்ணவராதான் இருக்கணும். இல்லையே, நானும் விசாரிச்சிட்டேன், அந்த பஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு யாருக்காவது சந்தோஷம் பேர் இருக்குதானே? இல்லன்ட்டாங்களே. ஒருவேளை அந்த கண்டக்டரே அந்த பேக ஒழிச்சு வச்சுட்டு, ஏன்னா அவர் பஸ்ல அவருக்கு எல்லா இடமும் தெரியல, பஸ்ல அவரே ஒழிச்சு வச்சுட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக இந்த மாதிரி கதை விட்டா? கண்டக்டர் பேக்ல இன்சூரன்ஸ் கிடையாது, பாவம் அவருக்கு சம்பளத்துல தான் அந்த காசையே பிடிப்பாங்க போல. அவர் எப்படி பாருங்க நாடகம் ஆடுவாரு? அவர் எவ்வளவுப்பா சம்பளம் இருப்பா? நான் ஒரு குற்றவியல் நிபுணரா மாறிட்டு இருக்கேன் இப்பதான். ஒரு கண்டக்டர் வந்து பேக தொங்க போடுறாருன்னா இவர் பேக தொங்க போடுறதுல பல வருடங்களா இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒருத்தனாலதான் இவ்வளவு சூட்சமாவும் பண்ணிருக்க முடியும். ஆமா, அந்த பேக்ல இருந்து 6000 ரூபாய்க்கும் அந்த டிக்கெட் பேப்பர் இருக்கும். பல வருஷமா ஒருத்த வேலை வெட்டி எல்லாம் ஒட்டி இவர் அப்படியே ஃபாலோ பண்ணா. குற்றவாளி அவன் குற்றத்தை தான் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். சந்தோஷா? இல்ல, 6000 ரூபான்றது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அப்படியா? கண்டக்டர் பேக் காணும், அதுல இருந்த டிக்கெட்டு அதுல இருந்த பணம் எல்லாம் காணும். நேத்து நம்ம ஏரியால யாரோ ஒருத்தர் பஸ்ல திருட்டு போனதை பத்தி சொன்னேன். கண்டக்டர் பேக் திருடின பிறகு டிக்கெட் எடுக்காத ஒரு சிலர் எல்லாம் 400 டிக்கெட் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அதே பஸ்ல டிராவல் பண்ணுவாங்கல்ல. இந்த பாரு, இந்த பஸ் வந்து ஊருக்கு போற பஸ், கொஞ்சமாவது கையில பணம் இருக்கிறவங்க தான் டிராவல் பண்ணுவாங்க. முன்ன மாதிரி அதுங்க டிராவல் பண்ண மாட்டாங்க இப்படி பிச்சைக்காரத்தனமா அல்பத்தனமா கேக்குறதுக்கு. ஆக்சுவலா சுரேஷ், அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட செம்ம ஐடியா இருக்கு. திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்பா செம்ம ஐடியா? ஸ்ட்ரைட்டா பாத்துட்டு போய் கட்டி பிடிச்சிக்க வேண்டியதுல்ல. அது என்ன ஹீரோயினா போய் உடனே கட்டி பிடிக்கிறதுக்கு? இவரு ஹீரோயின்லாம் பாத்துட்டாரு, உடனே கட்டி பிடிச்சிருவாரு, அடி பின்னிடுவாங்க. இல்லப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஐடியா கொடுக்குறேன். எப்படி? அதாவது கண்டக்டர்லாம்
பொதுவா நிறைய காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்க கடல குத்து சில்லற மாத்துவாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துல காணாம போச்சோ அந்த ஏரியால இருக்க ஹோட்டலு பொட்டி கடை இங்கெல்லாம் யாரு சில்லற கொடுத்து நோட்டா வாங்கினாலோ அவங்க தான் திருடங்க. ஏன்பா இப்படி உளர்ற, திருடினவன் எதுக்கு நோட்டு புத்தகம் வாங்க போறான், அவன் ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம், காரு பைக் வாங்கியிருக்கலாம், நோட்டு புத்தகம் வாங்குறவனா சில்லறையை கொடுத்து வாங்குவான். ஆமா, திருடின 6000 ரூபாயில பைக்கு காரு ஏன் வீடுலாம் வாங்கி கிரக பிரவேசத்துக்கு ஒண்ணு கூப்பிட்டான்னு சொல்ல. சரி, அப்படி நீ சொன்ன மாதிரி நோட்புக் வாங்கினா அன்ரூல்டு வாங்கினா ரூல்டு வாங்கினா நீ சொல்ல. இங்க பாரு, ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க, உட்காந்துட்டு ஒரு கண்டக்டர் பாவம் 6000 ரூபாய் திருட்டு கொடுத்துருக்காரு, அவர் குடும்பத்துக்கு ஒரு பதில் சொல்லுப்பா, அவர் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாரு, அவர் என்னவோ அன்பளிப்பா குத்த மாதிரி திருட்டு கொடுத்துருக்காருன்னு கேஷுவலா சொல்ற, திருட்டு போயிருச்சுடா பாவமா சொல்லு. நாளையில இருந்து என்ன பண்ற, பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி டை எல்லாம் கட்டணுமா, கேஷுவல் ட்ரெஸ்ல வந்து சொல்லாத, ஃபார்முலா வந்து சொல்லுவியா. என்ன புரியலையே, நான் சொன்னல திருட்டு குத்தத்தை போய் இவ்வளவு கேஷுவலா சொல்றியே அப்படின்ட்டு, அதுக்கு ஃபார்மல் அப்படி மொக்க கனெக்ட் பண்ணுறாது. கேஷுவலுக்கு ஆப்போசிட் செக்கு தானப்பா. டேய், அது கேஷுக்கு ஆப்போசிட். ஐயோ, இவனை வந்து எங்கேயாவது இங்கிலீஷ் டியூஷன் சேர்த்து விடுங்க, இங்கிலீஷ் டியூஷன் சேர்த்து விடுங்கன்னா கேட்குறீங்களா? அது டியூஷன் இல்லைடா, டியூஷன் டியூஷன் ஷா சொல்லு, ஷா. ஆ, ஷாவா? ஆ, ஷா உன்னை கூப்பிட்றான் பாருப்பா. உனக்கு தெரிஞ்ச ஷாவே வேற ஷா. ஐயோ, ஜனக் ஷா. வீடுக்கு நடுக்கும் கேட்டு பொதுவாக கத்தி வெளியிடும் லாஸ்ட் பெஞ்ச். கண்டக்டர் கம் டிரைவரா ஒருத்தர் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இனிமேல் கண்டக்டர் ஒருத்தர் டிரைவர் ஒருத்தரா இருக்கணும் ஒரு பஸ்ல, ஒரே பஸ்ல ஒரே ஆளு கண்டக்டர் டிரைவரா இருக்கூடாது. அதுவும் கண்டக்டர் கம் டிரைவரா இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டக்டர் டிரைவரை பார்த்து கம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்துருவாரு. அப்ப பஸ் யார் ஓட்டுறது? பேசாம அந்த பஸ் எனக்கு வித்துற சொல்லு, நான் வேணா அந்த பஸ்ல கண்டக்டரா இருந்துட்டு போறேன். இங்க நான் அதை சொல்லிட்டேன், பேசிக்கிட்டே வைக்கலாம். அதுவா? டேய், அது மொக்கை ஆயிடுச்சுடா, பேன் பண்ணிடலாம்டா. ஓ, மொக்கையா நீங்க பேன் பண்ணுவீங்க? அப்படின்னா நம்ம ஷோவே பேன் பண்ணுவாங்கடா. ஆமாடா, எல்லாத்தையும் நீங்க பேங்கே பண்ணிட்டு இருங்கடா. எப்ப தானே நீங்க பார்க் ஃபிளை ஓவர் எல்லாம் கட்ட போறீங்க? ஏன்டா இப்படி ரொம்ப கொடூரமா ஈட்டில குத்துற மாதிரி மொக்க போடுற நீ? அதுவும் ஏதாவது கனெக்ஷன் இருந்தா கூட பரவாயில்லடா, ஒத்துப்பேன். பேன் என்ற வார்த்தைக்கும் பேங்க்குக்கும் கனெக்ட் பண்றான்டா. ஏன் இல்ல? இதோ அங்க பிளக் கனெக்ஷன் இருக்கு, போய் உன் மொபைல் வேணா சார்ஜ் அந்த கனெக்ஷன்ல போட்டுக்கோ, நம்ம ஸ்டுடியோல இருக்கப்பா. அதுக்கு மொபைல் வேணும்லப்பா. சார்ஜ்ல போடுறதுல சாதாரண விஷயமா போச்சா உனக்கு? என்னடா எப்பயுமே உன திருடன் திருடன் கிண்டல் பண்ணுவோம். நமக்கு மொபைல் புது ட்ரெஸ் ஏதாவது வேணா அவன்கிட்ட எங்கேயாவது ஆட்டை போட்டு கொடுந்தானே கேப்ப. கேள அவன்கிட்ட. நான் சந்தோஷே, 6000 ரூபாய் வந்துருக்குது. ஏன்டா மாமியாரு, எத்தனை வருஷமாடா இப்படி உசுபேத்தி விட்டு உசுபேத்தி விட்டு காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கா? அவனை மட்டும் மாமியார்னு கூப்பிடுறேன், நாங்களும் இந்த நிகழ்ச்சியில இருந்தா இருக்கோம். என்னைக்காவது என்ன கூப்பிட்டுருக்காடா? மாமனார்னு கூப்பிடுறேன். ஒழுங்கா என்ன அட பாவி, அவன் தான் உன்னை புது பொண்ணு மாதிரி உசுபேத்தி விட்டு அதை கேளு, அவன்கிட்ட இதை கேளு அப்படின்னு உசுபேத்தி விட்டு இருக்கா. நீ வேற என்ன பெருமையா மாமனார்னு கூப்பிடுன்ற? சந்தோஷம் தெரியுமா, ஒருத்தர் திட்டும் போது நீ பெரிய மாமியாரான்னு திட்டுறான், அவன் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவான். இவரோட கண்டுபிடிப்பு நகைச்சுவை. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு மொக்கையாகல சிரிப்பு வருது. நான் ஏதாவது சொன்னா மட்டும் மொக்கையாயிடும். நான் என்ன பண்றது, ஊருக்குள்ள நான் அப்படியே நடந்து போனா, ஏங்க நகைச்சுவை நாயகரே கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க. நான் நடந்து போனா அதோ போறாரு பேரு, சிரிப்பு சீமானே இங்க கொஞ்சம் நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்கடா. இவன் போறப்ப நகைச்சுவை நாயகரேன்னு யாரும் கூப்பிடல, அந்த வார்த்தையில கரேன்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு தான் கூப்பிடுறாங்க. அப்படின்னா நாயகரேல கரே போச்சுன்னா? ஐயோ, ஆமா, அந்த அளவுக்கு உன்னை வந்து உள்ள போய் ரிசர்ச் பண்ண சொன்னானா? நல்ல வேலை நான் சீமான் சொல்லிருக்கேன், அதுல இருக்க சீய தூக்கிடா கூட என்ன மானு தான் சொல்ல முடியும். ஆமா, இவர் பெரிய மான், அப்புறம் நான் பாடுவேன். மா, நீ இரு கண்கள் கொண்ட நான் பாட்டு போடுறேன். இங்க என்னமோ லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இவ்வளவு நாள் என்னமோ நம்ம லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுற? இல்லப்பா, நீ நம்ம கொரிகளிக்கா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, அந்த விளையாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கணும். பாத்தியா, ஒரு விளையாட்டுன்னு ஒரு கிரிக்கெட், டென்னிஸ், அப்புறம் குவாஸ் இதெல்லாம் சொல்லாம கொரிகளிக்கா முந்திரிக்கான்றாம். அது என்ன குவாஸ்? நடுவுல ஏதோ வாட்ச் பேர்ல சொன்ன. ஏ, குவாஸ்ரா? டேய், அது ஸ்குவாஸ்ரா. அதான்டா செவுத்துல அடிப்பாங்களே பால. இந்த பாரு, செவுத்துலயே பால் அடிக்கிறது 7 ஸ்டோன். டேய், அது கல்லு மேல அடிக்கிறதுரா, முதுகுல அடிக்கிறது வந்து முதுகு பஞ்சர். இவனுக்கு முதல்ல கேம்ஸ் கத்து கொடுக்கணும். இந்த பையனுக்கு கேம்ஸே தெரியாம வளர்ந்துருக்கான். யாருக்கு? எனக்கு கேம்ஸ் தெரியல. ஆமா, உனக்கு மூணாவது தெருல இருக்க ஜேம்ஸ் கூட தான் தெரியாது. உன்னை இழிவுபடுத்துறதுக்கு எதுக்கு பெருமையா நீ சிரிச்சுக்கிட்ட? என்ன இழிவுபடுத்தினீங்க? உனக்கு கேம்ஸ் எதுவும் தெரியலன்னு யார் சொன்னா? என் கூட கலாங்கல் போடலாம் வரியா, இல்லாட்டி என் கூட கபடி மேட்ச் ஆட வரியா, இல்ல கொக்கோல பறந்து பறந்து என்ன மாதிரி தான் அடிக்க முடியுமா, அவுட் ஆக முடியுமா? அவ்வளவு எல்லாம் வேணாம், வரியா கற்கா முருக்கா போடலாம். ஹேய், என்னடா முறுக்கு சாப்பிடுற சவுண்ட் எல்லாம் குடுக்குற, கற்கா முறுக்கான்னு அந்த கேம் வரியா பாத்துக்கலாமா? நீ அண்ணா? டேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த பணக்காரங்க குச்சி வச்சு பால்ல அடிப்பாங்க புல் தரையில, அது கூட போய் ஒரு ஓட்டையில விழுவோம், உன்ன எல்லாரும் கை தட்டுவாங்க. டேய், கோல்ஃப் எங்கேயோ மோப்பம் பிடிச்சி பாத்துருக்காண்டா? எங்கடா பாத்த? ஏய், அது காதல் கோட்டை படத்துல வரும்டா, ராஜா விளையாடுவார்ல. இல்லடா, சினிமா வில்லன்களா விளையாடுவாங்க, அதுவும் பணக்கார வில்லன். அந்த கேம்ஸ் தான் நாங்களா விளையாடுறது. காதல் கோட்டை படம் நானும் தான் பார்த்தேன், அதுல அஜித் தான் நடிச்சிருப்பாரு. ராஜா வருவாரு, தேவயானைக்கு மாப்பிள்ள பாப்பாங்கல்ல. அந்த சீன் நீ தூங்கி இருப்பாப்பா, இல்ல முறுக்கு போயிடுவா, இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துருக்கோம், நீ அதுக்குள்ள போய் முறுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வித்தானும் பாரு தியேட்டர்ல. நசிங்க பத்திரனா? ஆமா, பின்ன உனக்கு என்ன ஆஸ்கர் அவார்டு கொடுத்து பெருமையா படுத்தினா? டேய், ஒரு பக்கம் நான் முறுக்கு வித்தனா, நீ அந்த பக்கம் சமோசை தம்பி, சமோசை சமோசை. நீ அப்படி சொல்லக்கூடாது, அன்னைக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்டு முறுக்கு வித்துதான் நான் இன்னைக்கு ஒரு கலெக்டரா இருக்கேன்னு நீ சொல்லணும் இந்த இடத்துல. ஆமா, இது துள்ளாதவனும் துள்ளுமல்ல வர சிம்ரனு கலெக்டர் ஆயிட்டாரு. அந்த படத்துல சிம்ரன் எப்படா தியேட்டர்ல முறுக்கு வித்தாங்க? அது வந்து சந்தோஷ், அந்த நேரத்துல தியேட்டர்ல அந்த சீன் வரும்போது நீ எங்கேயாவது எந்திரிச்சு போய் பிச்சை எடுத்துருப்ப, அதனால உனக்கு தெரியாது. என்னது குத்தி கட்டுறியா? நான் சொன்னதை வச்சு என்ன கலைகிறியா நீ? டேய், தியேட்டருக்குள்ள எல்லாமே பிச்சைக்காரங்களை விடுறாங்க. எங்கப்பா அச்சு தரத்தனே இவங்க சங்கத்துல சொல்றோம்னு அந்த தியேட்டருக்காரங்க இவங்க தான் வெறுப்பேத்தினாங்க.
104.4 லாஸ்ட் பெஞ்ச்.